உடலுக்கு ஆரோக்கியமான பாசிப்பயிறு துவையல் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய உணவு முறையில் நம்ம பார்க்க போகிறது பாசிப்பயிறு துவையல். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஒரு கிண்ண அளவு உடைச்ச பாசிப்பருப்பு, ஒரு மூடி தேங்காய் துருவல், கருவேப்பில் கொஞ்சம், வரமிளகாய், உப்பு, புளி. நான் இன்றைக்கி வெளியில் விறகடுப்பில் இரும்பு அடைச்சட்டி வச்சு செய்ய போகிறேன். இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டு பாசிப்பருப்பு வறுக்கணும். கடாய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் சூடானதையும் நம்ம எடுத்து வச்ச உடைச்ச பாசிப்பயிரை அதில் போடணும். போட்டுட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். பாசிப்பயிரை வந்து நம்ம இட்லி பொடிக்கு எந்த அளவுக்கு வறுத்தெடுப்போமோ அந்தளவுக்கு வறுத்தெடுக்கணும். அப்போ தான் துவையல் நல்லா வரும். இதோட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பயிறு நல்லா வறுபடும் போது வரமிளகாயும் உள்ளே போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா வரமிளகாயும் நல்லா வறுபட்டுரும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாசிப்பயிரும் வரமிளகாயும் நல்லா வறுபட்டுடுச்சு. பாசிப்பயிறு இட்லி பொடி பதத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். இப்போ இதோட கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து விடணும். இதோட நம்ம எடுத்து வச்சு தேங்காய் துருவல், புளி, கருகாப்பில் இது எல்லாத்தையுமே ஊட ஆட் பண்ணி நம்ம நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா சூடு பண்ணணும். தேங்காயும் நல்லா சூடு பண்ணி எடுக்கணும். நம்ம நான் சூடு பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வறுத்தெடுத்த கலவையை ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டணும். நம்ம ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டி சாப்பிட்டாதான் இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆட்டு உரல் இல்லாதவங்க மிக்சிலேயே அரைச்சி சாப்பிடலாம். நான் அரைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ துவையல் ஆட்டி எடுத்தாச்சு. ஆட்டுக்கல்லை கழுவி அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். ஆட்டுக்கல்லை கழுவி எடுத்த தண்ணியை சட்னியோட கலக்கி தாளித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் கெட்டி சட்னியும் எடுத்து வச்சுருக்கேன் கலக்காமல். இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி கலக்கி வச்சது இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். நம்ம இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமான உணவு, குழந்தைகளுக்கும் ஆரோக்கியமான உணவு. இது நம்ம ஆரோக்கியமான உணவு முறைகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.